ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஜெனரல் அசம்பிளி நியூயார்க்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் துருக்கியினுடைய அதிபர் தயிப் எர்டோகன் அவர்கள் வந்து இந்தியாவிற்கு எதிராக குறிப்பாக ஜம்மு காஷ்மீரை குறிப்பிட்டு சில கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்துக்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா அவங்க வந்து வெளிப்படுத்தினதா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 74 ஆண்டுகளா காஷ்மீர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது இருக்கிறதாகவும் இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த சபையிலேயே இதற்கு வந்து எதிர்கருத்தை வந்து இந்தியாவும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரம் காஷ்மீர்ங்கிறது, இதுல வந்து துருக்கி தலையிடுறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் இந்த சபைக்கு வெளியில டிப்ளமேட்டிக்கா துருக்கிக்கு எதிராக இந்தியா வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. நிச்சயமா துருக்கி வந்து எதிர்பார்க்காத ஒரு நடவடிக்கையாகவும் அது இருந்துச்சு. அது என்னன்னா, ஏற்கனவே துருக்கி வந்து கிரீஸ் கூட டிஸ்பியூட் இருந்துச்சு, அதே மாதிரி அர்மேனியா கூட டிஸ்பியூட் இருந்துச்சு. இந்தியா வந்து அர்மேனியா கூடயும் கிரீஸ் கூடயும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்க்கு போனாங்க. ஒரு கட்டத்துல கிரீஸ்க்கு வந்து இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல வந்து சேல் பண்றது தொடர்பாகவும் அவங்க வந்து இந்தியா வந்து கிரீஸ் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மேலும் இந்தியா எப்படி ரஃபேல வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்களோ அதே மாதிரியே கிரீஸும் வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் வாங்கியிருக்காங்க. ஸோ ரஃபேல்ல வந்து இந்தியா எந்த மாதிரியான ஆயுதங்கள் மிசைல்ஸ் வந்து அதில் பயன்படுத்துறாங்களோ அது அப்படியே ஒரு செட்டா கிரீஸ்க்கு வந்து ஏற்றுமதி செய்யறது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. இந்த நிலையில அந்த ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன் சி, துருக்கி இருக்கக்கூடிய பகுதியில சைப்ரஸும் ஒரு முக்கியமான நாடு, அந்த நாட்டுக்கும் துருக்கிக்கு இடையில வந்து டிஸ்பியூட் இருக்கு. இது எந்த மாதிரியான டிஸ்பியூட்னா, 1974 துருக்கி வந்து சட்டவிரோதமா இந்த சைப்ரஸ் நாட்டின் மேல வந்து ஒரு ஆக்கிரமிப்புக்கு போறாங்க. அதுல வந்து 1/3 அந்த சைப்ரஸ்ங்கிறதே ஒரு தீவு நாடு, அதுல வந்து 1/3 பகுதியை வந்து துருக்கி வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 2 வந்து யார்ட்ட இருக்குன்னா, கிரீஸ் கிட்ட இருக்கு. இந்த தீவுனுடைய 90% மக்களை வந்து கிரீஸ் கட்டுப்படுத்துறாங்க, 10% மக்களை வந்து துருக்கி வந்து கட்டுப்படுத்துறாங்க. பட் வந்து என்டையர் ஐலாண்டுமே வந்து கிரீஸ்க்கு ஃபேவரா தான் இருக்காங்க. துருக்கி வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நிலையில வந்து 2004 யூரோப்பியன் யூனியன்ல வந்து இந்த சைப்ரஸும் அங்கமாகறாங்க. மேலும் யுனைடெட் நேஷன்ஸ் உட்பட பல்வேறு நாடுகளும் கிரீஸை தான் ஆதரிக்கிறாங்க. அந்த சைப்ரஸ்ங்கிறது வந்து கிரீஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்றாங்க. துருக்கியை வந்து யாருமே அங்கீகரிக்கல. ஸோ துருக்கிக்கு எதிராக யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஸோ துருக்கி வந்து காஷ்மீருக்கு எதிராக கருத்து தெரிவிச்சதுமே இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, இதே யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி கூட்டத்தில் பங்கேற்றிருந்த சைப்ரஸ் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிறிஸ்டோ டுலிடஸ் அவர்களை வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சந்திச்சு பேசுறாங்க. அந்த சந்திப்பு முடிஞ்சதுமே என்ன சொல்றாங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அந்த ரெசல்யூஷன் படி துருக்கி வந்து சைப்ரஸ் நாட்டிலேருந்து மொத்தமா வெளியேறணும் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய வகையில ஒரு சில கருத்துக்களை வந்து ஸ்ட்ராங்கா துருக்கிக்கு எதிராக வந்து வெளிப்படுத்துறாங்க. ஸோ நிச்சயமா துருக்கி வந்து இந்த விஷயத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது இந்தியாவிற்கு எதிரான நாடு பாகிஸ்தான் கூட வந்து துருக்கி கைகோர்க்கும் பட்சத்துல துருக்கிக்கு எதிரான நாடுகளோட நிச்சயமா இந்தியா சேர்ந்து துருக்கிக்கு வந்து கவுண்டர் கொடுக்கும் அப்படிங்கறது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடா இருந்திருக்கு. சோ இது ஒரு முக்கியமான அப்டேட்டாவும் பார்க்கப்படுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, 118 எண்ணிக்கையிலான அர்ஜுன் மார்க் 1A வேரியன்ட் டேங்க்ஸ் வந்து இந்திய படையில இணைக்க இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சென்னையில இருக்கக்கூடிய ஆவடி ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில தான் வந்து உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க. இதனுடைய மதிப்பு மட்டுமே 7500 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆவடி தொழிற்சாலை வந்து இதுவரைக்கும் பெற்ற ஒப்பந்தங்கள்லயே இதுதான் வந்து மிகப்பெரிய ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேலும் அந்த அர்ஜுன் மார்க் 1A வேரியன்ட்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஆவடியில் இருக்கக்கூடிய காம்பட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் DRDO கூட இணைந்து அதை வந்து டிசைன் பண்ணாங்க. மேலும் இந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா 200க்கும் மேற்பட்ட வெண்டர்ஸும் 8000 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது சம்பந்தமா DRDO சீஃப் சதீஷ் ரெட்டி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் இது வந்து ஒரு முக்கிய நகரமாகவும் மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலையும் இந்த ஒரு ஒப்பந்தம் வந்து ஆவடி ஃபேக்டரிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் இந்த பகுதிகளிலையும் ராணுவ தளவாட உற்பத்தி நிலையங்கள் அமைக்கிறது தொடர்பாகவும் சில முயற்சிகள் வந்து மாநில அரசு கூட இணைந்து மத்திய அரசு வந்து மேற்கொண்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அர்ஜுன் டேங்க் மார்க் 1A வேரியன்ட்ங்கிறது வந்து அர்ஜுன் டேங்க்ல இருந்ததை விட 72 வகையான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதாகவும், இதனுடைய மொபைலிட்டி, ஃபயரிங் பவர்,
சர்வேபிலிட்டி இது எல்லாமே வந்து அர்ஜுன் டேங்கோட அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது இதுல இருக்கிற விஷயம். கடைசி அப்டேட் பார்த்தோம்னா அமெரிக்காவுல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த நாட்டினுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவங்களை வந்து சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில வந்து பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பா விவாதிக்கப்பட்டதாகவும், குறிப்பா ஆப்கானிஸ்தான் தொடர்பாகவும், இந்தோ பெசிபிக் ரீஜன் தொடர்பாகவும், சவுத் சைனா சீல நிலவக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் ஐலாண்ட்ஸ் வந்து சைனா வந்து பெரிய அளவுல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இது தொடர்பாகவும் இந்தியா அமெரிக்கா நட்பு தொடர்பாகவும் விவாதிச்சதா வெள்ளை மாளிகையில வந்து செய்தி அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு வந்து தற்போதைக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இந்தியா கூட எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆக போறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரே இலக்கு என்னன்னா, சீனா வந்து அமெரிக்கா இடத்துக்கு வரக்கூடாது. சீனா வந்து வேகமாக வளரக்கூடிய ஒரு வல்லரசு நாடா இருக்காங்க. சோ அமெரிக்காவோட இடத்த வந்து சைனா வந்து ஆக்குபை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு வந்து அமெரிக்காவுக்கு அதிகமாவே இருக்கு. சோ அதை தடுக்கக்கூடிய வகையில தான் அவங்க வந்து இந்தியா கூட வந்து நட்புக்கு வராங்க. பட் இந்த ரீஜன்ல இதுக்கு முன்னாடி அவங்களுடைய க்ளோஸ் கண்ட்ரியா இருந்தது வந்து பாகிஸ்தான். இன்னைக்கு வந்து பல்வேறு அமெரிக்க ஊடகங்கள்ல என்ன செய்தி வெளியிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை முழுமையா துண்டிக்கணும், பாகிஸ்தான் கூட எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பும் அமெரிக்கா வந்து வச்சிக்க கூடாது. ஏன்னா 2002-2018 US$33 billion வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உதவியா கொடுத்திருக்காங்க, கடனா கூட இல்ல உதவியா கொடுத்திருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்க அந்த தலைக்குடிவு ஆப்கானிஸ்தான்ல இருந்து அவங்க வெளியேறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பாகிஸ்தான் கூட. ஏன்னா பாகிஸ்தான் தான் தலிபான்ஸ் வந்து இவ்வளவு நாளா ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு நிறைய முகாம்கள் அமைச்சு கொடுத்து பண உதவி கொடுத்து அவங்களை வந்து உயிர் போட வச்சிருந்தாங்க. சோ அதனாலதான் அமெரிக்கா வெளியேறினதும் இவ்வளவு உத்வேகத்தோட தாலிபான்ஸ் வந்து மறுபடியும் என்டையர் ஆப்கானிஸ்தானை கட்டுப்படுத்த முடிஞ்சது. சோ இதற்கெல்லாம் முக்கியமான காரணமா பாகிஸ்தான் அமெரிக்கா பாக்குறாங்க. மேலும் அமெரிக்கா வெளியேறினதுமே முதல் பேட்டியில வந்து இம்ரான் கான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு அடிமை சங்கிலியை வந்து விலக்கி இருக்காங்க தாலிபான்ஸ், மிகப்பெரிய போராட்டத்தை வந்து அமெரிக்காவுக்கு எதிராக முன்னிறுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்கா ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானை அமெரிக்கா வந்து முழுமையா விட்டு விலகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. ஜோ பைடன் தலைமையிலான அரசுமே கூட இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த பிராந்தியத்துல வந்து இந்தியாவை வலிமைப்படுத்தும் பட்சத்துலதான் அவங்க வந்து பாகிஸ்தான், சைனா உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து கவுண்டர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அமெரிக்கா உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சோ இதன் அடிப்படையிலேயே கமலா ஹாரிஸ் மற்றும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த கூட்டு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா அமெரிக்காங்கிறது வந்து ஒரு இயற்கையான கூட்டணி, ரெண்டு நாடுகளுமே பழமையான நீண்ட கால ஜனநாயக நாடுகள். கோவிட் சிச்சுவேஷன் ஏற்பட்டப்ப ஆரம்ப கட்டத்துல வந்து இந்தியா அமெரிக்காவுக்கு வந்து உதவியாதாகவும், ஆரம்ப கட்டத்துல வந்து தடுப்பூசியை பல்வேறு நாடுகளுக்கும் இந்தியா வந்து வழங்கினதாகவும் குறிப்பிட்டு பெருமைப்படுத்தியிருந்தாங்க. இந்தியாவுமே கூட அமெரிக்கா வந்து கோவிட் நேரத்துல உதவுனதுக்காக நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இரண்டு நாடுகளும் இணைந்து ஜோ பைடன் தலைமையிலான ஆட்சியில வந்து இந்தியா அமெரிக்கா உறவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது தொடர்பாகவும் விவாதிச்சதாகவும் அறிவிச்சிருக்காங்க. சோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.